உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். கொஞ்சோண்ட் தேங்க் யூ பாட்டி. புகழ் அருவி எங்க? எல்லாரும் இங்க இருக்கோ, அவளை காணோம். ஆமா, என்னப்பா உன்னதான் கேக்குறேன். அருவி எங்க? அவ அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போனாப்பா. அதான் அதானே, இந்த வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடந்தா அவளுக்கு அது பொறுக்கவே பொறுக்காதே. உடனே எங்கேயாவது கிளம்பி போயிடுவா. இன்னைக்கு என் பொண்ணு பிறந்த நாள் வேற, அவ எப்படி இங்க இருப்பா? கா, நீ பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காத. சாமர், சரிடா, நான் எதுவுமே பேசல. உன் பொண்டாட்டி எங்க? ஏன் அவங்க அப்பாவை போய் பாக்கிறதுக்கு வேற நேரம் காலம் எதுவுமே கிடைக்கலையா? ஏன் நேத்து போய் பார்க்க வேண்டியது முந்தா நேத்து போய் பாக்குறது? ஏன் இன்னைக்குதான் போய் பாக்கணுமா? எல்லாம் தெரிஞ்சே வேணும்னே தான் பண்ணிட்டு இருக்கா. அத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ, அப்புறம் வந்து எனக்கு பாடம் சொல்லு. புகழ், நீலவேணி சொல்றது சரியாதானே தெரியுது. நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது வீட்டுல இருக்கிற எல்லாருமே இருக்கணும் இல்ல? இது வரைக்கும் அப்படித்தானே இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம அப்படித்தான் இருக்கணும், இனிமேல அப்படித்தான் இருக்கணும். போட்டு போனா அப்புறம் எதுக்கு நம்ம காத்துட்டு இருக்கணும்? அவ வரலன்னா போகட்டும், நாம கேக்க விட்டு கொண்டாடலாமா? என் வெண்ணிலாவுக்கு நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க, உங்க ஆசீர்வாதம் அவளுக்கு போதுமா? மா, கேக்க விட்டு இல்லம்மா. இது பாரு, கேக்கே இன்னும் வரல, அப்புறம் எப்படி உன் பொண்ணோட பிறந்த நாள் கொண்டாட போற? டேய், என்ன கேக்க நேத்தே ஆர்டர் பண்ண சொன்னேனே. வரதுங்க கிட்ட சொல்லிருக்கேன், அவன் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஆ, பாப்போம் பாப்போம். முதல்ல கேக் வருதா இல்லாம தேம்பர் பிடிச்சவ வராளான்னு. பேசுறேன். ரொம்ப வலிக்குதாப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, டாக்டர் இப்ப வந்துருவாங்க. வலி எல்லாம் ஒண்ணும் இல்ல அருவி, நீ எதுவும் பதற வேண்டாம். இப்போ எனக்கு என்ன விட உன்ன நினைச்சுதான் ரொம்ப கவலையா இருக்குமா. என்னப்பா சொல்றீங்க? ஆமா அருவி, உன்னை இடிக்க வந்த பைக்காரன நான் பார்த்தேன். அவன் உன்னை இடிக்கணும்னு திட்டம் போட்டே வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கப்ப உன்னை யாரோ எதிரியா நினைக்கிறாங்கன்னு தானே அர்த்தம்? அதை நினைச்சாதாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதிரியா? அப்படிலாம் யாரும் இருக்க வாய்ப்பு இல்லப்பா. இல்ல அருபி, இந்த உலகத்துல நல்லவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எதிரிங்களும் இருப்பாங்க. நீ செஞ்ச நல்ல காரியத்தினால தான் பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தன் தான் உன்னை இடிச்சு தள்ளணும்னு வந்திருக்கான். அது யாருன்னு நாம சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும். அப்பா, இதுக்கெல்லாம் முன்னாடி உங்க அடிப்பட்ட காலுக்கும் கைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதுதான் முக்கியம். என்னை இடிக்க வந்தது யாரு என்னன்னு அப்புறம் பாத்துக்கலாம். என்னைக்கா இருந்தாலும் அவன் யாருன்னு தெரியதானே போகுது.
அருவி மேடம். என்னாச்சு மேடம், உங்க அப்பாவா? நீங்க தம்பி? நான் சரஸ்வதி அம்மா டெக்ஸ்டைல்ஸ்ல வேலை பார்க்கறேன். அருவி மேடத்தை கூட எனக்கு நல்லா தெரியும். என்னாச்சு சார் உங்களுக்கு? யாரோ ஒருத்தன் பைக்கில் போறப்போ இடிச்சு தள்ளிட்டு போயிட்டான்ப்பா. என்ன சார், பார்த்து போறது இல்லையா? இந்த பசங்களும் இப்படி தான், பைக்கில் கண்ணா பின்னான்னு போய் அடுத்தவங்களை இடிச்சு தள்ளிடுறானுங்க. சார், டாக்டர் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க, வாங்க போகலாம். அருவி, போயிட்டு பார்த்து கூட்டிங்க. என்ன அருவி மேடம் இப்படி ஆயிடுச்சு? அப்பாவை நீங்க தான் கவனமா பாத்துக்கணும். பாருங்க, ரோட்ல போற எவனோ பைக் இடிச்சு தள்ளிட்டான். என்ன மேடம் சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க அப்பா என்னை எதிரியா நினைக்கிற யாரும் ஒருத்தன் தான் பைக் ஆக்சிடென்ட் பண்ண வந்திருக்கான்னு சொன்னாரு. நான் கூட அப்படி யார் இருக்க போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போ இந்த செகண்ட் உன்னை பார்க்கும்போது அது நீயாதான் இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சச்சே, எனக்கு கன்ஃபார்மாவே தெரியுது அது நீதான். என்ன மேடம், என் மேல அபாண்டமா பழி போடுறதே ஒரு வேலையை வச்சிருக்கீங்க. நான் ஏன் மேடம் உங்க அப்பாவை போய் தள்ளிவிட போறேன்? அவருக்கும் எனக்கும் என்ன பகை? சும்மா நடிக்காத, நீ தான் இதெல்லாம் செஞ்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எந்த ஆதாரமும் இல்லாம ஒருத்தர் மேல பழி போடுறது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையே மேடம். நான் தான் இடிச்சேன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் நீ தப்பிச்சுக்கிட்டே இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா சீக்கிரமா நீ யாருன்றத ஆதாரத்தோட நான் நிரூபிக்கத்தான் போறேன். தாராளமா செய்யுங்க, ஆனா அதுக்கான வாய்ப்பை நான் உங்களுக்கு தரவே மாட்டேன். நான் வார்த்தையில மட்டும் இல்ல, வாழ்க்கையிலுமே நேர்மையும் நியாயத்தையும் கடைபிடிக்கிறவன். அதனாலதான் அந்த கடவுள் கூட என் பக்கத்திலேயே நிக்கிறாரு. ஆனா உங்களை பாருங்க, எனக்கு எதிர அபாண்டமா பழி போட்டீங்க. இப்போ உங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதான் மேடம் கடவுள். சரி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க அப்பா சீக்கிரமா நல்லபடியா வரணும்னு நான் கடவுள்கிட்ட ஸ்பெஷலா வேண்டிக்கிறேன். என்ன மாதிரி நல்லவங்க வேண்டினா அது நிச்சயம் நடக்கும். அப்போ நான் வரேன் மேடம். அருவி, எங்க போன நீ? ஏன் உன் போன் நாட்ரிச்சு பள்ளியா இருக்கு? இல்ல புகழ், நான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன், அதான் சிக்னல் கிடைக்கல போல. ஹாஸ்பிட்டலா?